நாகப்பட்டினம் மாவட்டம் ஆழியூர் தர்காவில் சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக புனித கந்தூரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கோடு ஊர்வலம் நள்ளிரவு தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதையடுத்து சந்தன கூட்டத்தில் உள்ள சையத் இனையதுல்லா வலியுல்லாவில் சந்தனம் பூசப்பட்டது. மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மதத்தினருக்கும் சந்தனம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள குள்ளம்பாளையம் பகுதியில் சுமார் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இல்லாத திமுகவினர் அரசு வளர்ச்சித் திட்டப் பணிகளை துவக்கி வைப்பதாக குற்றம் சாட்டினார். திமுகவினர் மனமகிழ் மன்றத்தில் கூட்டம் நடத்துவதாகவும் குற்றம் சுமத்தினார். மனவன் இதுவரைக்கும் அண்ணா திமுக கூட்டம் நடத்தினது கிடையாது. பொதுமக்களுக்காக நிகழ்ச்சி நடைபெறுமே தவிர தட்டி வச்சு நடத்ததில்லை. அதெல்லாம் முதல் தெரிஞ்சுக்கணும். தடுத்து என்ன ஆகுது? பிரச்சனை எப்படி போச்சு? ஆக நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஆகவே அமைதியாக இருக்கலே மனதை புண்படுத்தாதீர்கள். அதுதான் நான் கேட்டுக்கொள்வது. திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடை அடுத்த சின்னம்மாப்பேட்டை பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட புதிய புறக்காவல் நிலையத்தை டிஎஸ்பி விக்னேஷ் திறந்து வைத்தார். 1 லட்சம் ரூபாய் செலவில் ஊராட்சி மன்ற தலைவர் சரண்யா நாகராஜன் ஏற்பாட்டில் புதிதாக சிசிடிவி கேமராவுடன் புறக்காவல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த காவல் நிலையத்தில் தினசரி 4 காவலர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் அப்பகுதியில் குற்ற சம்பவங்கள் தடுக்கப்படும் என்றும் டிஎஸ்பி விக்னேஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாமிரபரணி ஆற்றில் உயிர் நீத்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நினைவாக தமிழக அரசு நினைவு தூண் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மூவேந்தர் மருத முன்னேற்றக் கழகத்தின் தென்மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு தேவையான பணியாளர்களை வழங்க வேண்டும், தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க லைட்டர்களை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. செந்நீர்குப்பம் வெற்றிலை தோட்டம் பகுதியில் விஜய் மக்கள் இயக்க பெயர் பலகை திறப்புடன் பொதுமக்கள் நலத்திட்ட உதவிகள் விழா நடைபெற்றது. விழாவில் நடிகர் டேனியல் பாலாஜி கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் விஜய் மக்கள் இயக்கத்திற்கு தனது நிதியாக 10,000 ரூபாயையும் டேனியல் பாலாஜி வழங்கினார். அன்னதானப்பட்டி அருகே உள்ள உணவகத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்யப்பட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கருங்கல்பட்டியில் உள்ள உணவகத்தில் எந்தவித அச்சமும் இன்றி சர்வசாதாரணமாக லாட்டரி விற்பனை நடைபெறுகிறது. இதனை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே விவசாய நிலத்தில் கட்டி வைத்திருந்த மாடுகளை திருடிச் சென்று விற்பனை செய்ய முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆத்தூர்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சந்திரபோஸ் என்பவருக்கு சொந்தமான 2 மாடுகள் திடீரென்று மாயமாகின. இதையடுத்து மாடுகளை தேடிய போது அன்பரசன், இமான்ஸ் ஆகியோர் இணைந்து மாடுகளை திருடிச் சென்று ஆந்திர மாநிலம் சாந்திபுரம் பகுதியில் நடந்த சந்தையில் விற்க முயன்றது தெரிய வந்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முறையான முன்னேற்பாடின்றி நடந்த மாரத்தான் போட்டியில் பலருக்கும் காயம் ஏற்பட்டது. குருசாமி பாளையத்தில் நடந்த அம்மாநில அளவிலான மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காலை 6:30க்கும் போட்டி தொடங்கும் என அறிவித்து 7:30 மணி வரை தொடங்காமல் இருந்ததால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடன் போட்டியாளர்களும் பெற்றோரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் முன்னேற்பாடு உடற்பயிற்சிகள் ஏதும் இல்லாமல் போட்டியாளர்களை ஆட்டுமந்தை போல ஓடவிட்டதால் பலரும் தடுக்கி கீழே விழுந்தனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே அனுமதி இல்லாமல் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு முட்டி பார்வையாளர் பலியான நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பனங்குடி கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு அரசு அனுமதியின்றி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்ற நிலையில் கார்த்திக் என்ற இளைஞரை மாடு முட்டியதில் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் அனுமதியின்றி மஞ்சு விரட்டு நடத்தியவர்கள் மீது கல்லல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே குப்பை கிடங்கில் எரிந்த நிலையில் தூக்கி வீசப்பட்ட பீடி துண்டால் தீ விபத்து ஏற்பட்டு ஏராளமான மரங்கள் எரிந்தன. ஆழ்வார் திருநகரில் குப்பை கிடங்கு பகுதியில் மரமரவர் ஒருவர் எரிந்து கொண்டிருந்த துண்டு பீடியை போட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. அதன் மூலம் தீ பரவி ஏராளமான வாழை மரங்கள், பனை, தென்னை மரங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன.
ரஜினிகாந்த் நடித்து விரைவில் வெளியாக உள்ள ஜெயிலர் மற்றும் லால்சலாம் திரைப்படங்கள் வெற்றி பெற வேண்டி திருவண்ணாமலையில் அவரது ரசிகர்கள் கிரிவலம் சென்று வழிபாடு நடத்தினர். இதில் சேலம் மாவட்டத்தில் உள்ள தலைவர் பாதுகாப்பு படையினர் உட்பட நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் பதாகை ஏந்தியவாறு 14 கிலோமீட்டர் பாத யாத்திரை சென்றனர். அத்துடன் ரஜினியை நேரில் காண வேண்டும் என்பதற்காக யாத்திரை மேற்கொண்டதாக ரசிகர்கள் கூறினர்.